பஞ்சராட்சரம். வானம், பூமி, காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் இயல்புகளை கொண்ட அஞ்சு பேருடைய கதை தான் இந்த பஞ்சராட்சரம். அந்த அஞ்சு பேர்களில் ரெண்டு பேர் வந்து பெண்கள், மூன்று பேர் ஆண்கள். அஞ்சு பேர்களும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அஞ்சு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு டூர் போகிறாங்க. அங்கே அவங்க கையில் பழைய பஞ்சாங்கம் போல் ஒரு புக் ஒன்று கிடைக்கிது. அவங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களும் இனிமேல் நடக்க போவதும் அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சு பேரும். அவங்கள பயம் பற்றி கொள்ளுது. புத்தகத்தை தூர தூக்கி போட்டு ஊருக்கு திரும்பி வராங்க. மர்ம புத்தகத்தில் எழுதியிருந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நண்பர்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு பெண்ணும் ஆணும் சைக்கோ ஆசாமியால் கடத்தப்படுறாங்க. ரெண்டு பேரையும் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் கட்டி வச்சு சைக்கோ ஆசாமி துன்புறுத்துகிறான். நண்பனையும் சிநேகிதியையும் மீட்க மற்ற மூன்று நண்பர்களும் முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றுச்சா இல்லையா அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். சந்தோஷ் பிரதாப், கோகுல், அஸ்வின், ஜெரோமி, மதுசாலினி, சனா அல்டாப் ஆகிய அஞ்சு பேர்களும் நண்பர்களாக நடிச்சிருக்காங்க. மர்மங்கள் அடங்கிய திகில் படம் அப்படின்றதால அஞ்சு பேருக்கும் நடிக்க சந்தர்ப்பம் இருக்குது. காட்சிக்கு காட்சி அவங்களும் பயந்து படம் பார்க்குறவங்களையும் பயப்பட வைக்கிறாங்க. யுவாவின் ஒளிப்பதிவும் இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தியின் பின்னணி இசையும் சேர்ந்து மேலும் பயமுறுத்துது நம்மளை. பாலாஜி வைரமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. திகில் படங்கள் ரசிகர்களுக்கு புதுசு அல்ல. பஞ்சபூதங்களை திரைக்கதையில் கொண்டு வந்திருப்பது புதுசு. படத்துடைய நீளம்தான் ஒரே பின்னடைவு. ரொம்ப பெரிய படமாக அமைந்திருக்கிறது. இடைவேளை வரைக்கும் மெதுவாக பயணித்த திரைக்கதை இடைவேளைக்கு அப்புறம் வேகம் பிடிக்குது. உச்சக்கட்ட காட்சியில் மிரள வச்சிருக்காரு டைரக்டர்.